தெரியுது சார், தூரமாக இருக்கிறதெல்லாம் தெரியுது சார். தூரமாக இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஆ தெரியுது சார். கண்ணு மருந்து விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆச்சு. கால் மணி நேரம் ஆச்சு. இந்த கால் மணி நேரத்தில் தூரமாக இருக்கிறதெல்லாம் அழகாக தெரியுது இல்லை? தூரமாக இருக்கிறது இப்போ பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை சார். இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே. இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா கிட்டப்ப தூரப்பார்வை குறைபாடு, தூரமாக இருக்கிறதால மிசு மிசு மிசுன்னு தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப அற்புதமான மாமனிதர் அவர். இங்கே வந்து கால் மணி நேரத்துக்குள்ளே எனக்கு தூரமாக போகிற லாரி தெரியுது, கார் தெரியுது அப்படின்றாரு. அந்த வீடியோவை நீங்கள் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஐயா உங்கள் பேருங்க ஐயா? ராஜா சார். ராஜா? ராஜா சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வாணியம்பாடி சார். வாணியம்பாடிலேருந்து வரீங்க? வாணியம்பாடிலேருந்து சார். என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க சார்? தொலைவாக்கிறது கொஞ்சம் மிஸ் மிஸ்ன்னு தெரியுது சார் கண்ணு, அதுக்காக வந்துடுறேன் சார். தொலைவா இருக்கு தெரியல? தெரியல சார். மிஸ் மிஸ்ன்னு தெரியுது. அதுக்கு எவ்வளோ நாளாக தெரியுது இது மாதிரி? இது ஒரு வருஷமே இருந்துச்சு சார் எனக்கு. ஒரு வருஷமா இருந்துச்சு. இதுக்கு எதனா ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? இல்லை சார், நான் போகல சார். போகல. இப்போ ஒரு வருஷமா உங்களுக்கு தூரப்பார்வை மிஸ் மிஸ்ன்னு தெரிஞ்சு தெரியலன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் தெரியுது சார், தூரமாக்கிறதெல்லாம் தெரியுது சார். தூரமாக்கிறதெல்லாம் தெரியுது. தெரியுது. கண்ணு மருந்து விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆச்சு. கால் மணி நேரம் ஆச்சு. இந்த கால் மணி நேரத்தில் தூரமாக இருக்கிறதால அழகாக தெரியுது இல்லை? தூரமாக இருக்கிறது இப்போ பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை சார். தெரியுது சார். நேரில் பார்த்தீங்கன்னா தூரப்பார்வை ஒரு வருஷமாக பிரச்சனை, ஆனால் அந்த கண் மருந்து விட்டு கால் மணி நேரத்தில் சரியாக போச்சுன்றாரு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவரோட ஆலோசனை படி ஒரு சில மருந்துகளும் உள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆலோசனையும் சொல்லியிருக்கேன். இப்போ டாக்டர் அவங்க பார்க்க போகிறாங்க. உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கண் ஒளி தைலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடனே வேலை செய்யும், ஒருத்தருக்கு ஒரு லேட்டாக வேலை செய்யும், ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண் கண்ணாடி போட்டுக்கிறாங்க, கிட்ட பார்வை தூர பார்வை கண் கண்ணாடி போடுறாங்க, மாலை கண்ணுன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? இது மாதிரி பார்க்கறது நல்லது சார், பார்த்துக்கணும். பார்த்துக்கணும் சார். பார்த்துக்கணும். பார்த்துக்கணும் சார். உங்களுக்கு திருப்தி இல்லை? தெரிச்சு. திருப்தி? உங்களுக்கு இப்போ தூரமாக தான் நல்லா தெரியுது? தூரமாக்கிறது தெரியுது சார். அந்த ரோட்டில் போகிறது காரா லாரியான்னு தெரியாது, இப்போ தெரியுது சார். இப்போ ரோட்ல போறது கார லாரியும் தெரியுது இல்லைங்களா? கார் லாரி எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுது. இப்போ என்ன வருதுன்னு சொல்லுங்க. கார் சார். கார் வருதா? அடுத்தது அடுத்தது என்ன வருது? அடுத்தது பஸ். பஸ் வருதுங்களா? பஸ். நேரில் பார்த்தீங்கன்னாக்க தூரமாக இருக்கிறது தெரியல ஒரு வருஷம் சொன்னார், இப்போ தூரமாக போகிற காரு பஸ் எல்லாமே தெரியுதுன்றாரு. ஏன் அப்படின்னா இந்த கண்ணோடி தைலம் ஒரு சிலருக்கு உடனே வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும், ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சில மருந்துகளும் படித்த படத்தாரி மருத்துவம் மூலமாக நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால என்னன்னா உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக நீங்கள் எல்லா மருத்துவத்தையும் பாருங்கள், மருந்துகளையும் எடுங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்களே தான் சொல்கிறேன். சரி சார். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க மக்களுக்கு சார்? இங்கே வந்து பார்க்குறது நல்லது சார். நல்லது. நல்லது சார். நேர்களே இதோட வேறு என்னங்க வேணும்? கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து படித்த படதாரி மருத்துவங்களை கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த வீடியோ மக்கள் பார்த்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆறு கால் மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த கண்ணோட தலை விட்ட உடனே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஒரு சிலருக்கு ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் ட்ரீட்மெண்ட்டுகள் தேவைப்படுது. இந்த டூரேஷன் ஏன் சார்? இந்த கேப் ஏன் சார் தேவைப்படுது? ஏன்னா கண்ணில் குறைபாடுகள் நிறையா இதாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்து. ஓகே. சிலருக்கு லென்ஸோட தன்மை வந்து போயிருக்கும், சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லென்ஸை இயக்குவதற்கான மசில்கள் வந்து வீக் ஆகிருக்கும். ஓகே. சிலருக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ட்ரைனஸாக, ட்ரை ஐஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ கண்ணை சுற்றி அந்த லென்ஸ் இயக்குவதற்கு நிறைய குட்டி குட்டி மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது சிலருக்கு ஃப்ரோஷன் ஆகிருக்கும். இப்போது நம்ம இந்த கண்ணொளி தைலத்தை வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த லென்ஸை இயக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி மசில்ஸ்கள்லாம் அது ஃப்ரீ ஆகுது, ஃப்ரோஷன் ஆகிந்தது, கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகுது. அவங்களுக்கு நல்லா லூப்ரிகேட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த லென்ஸு நல்லா கிளியராக வந்து தெரியுது, உடனே அந்த மசில்க்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இப்போ அந்த சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க அதனால் வருஷ கணக்கில் சஃபர் ஆகிருப்பாங்க. ஓகே ஓகே. சிலருக்கு அந்த இந்த லென்ஸு தடிமனாக இருக்கும், அதான் வந்து ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஏஜாக ஏஜாக அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ்
ஐஸோட சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். அதில் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுனால இல்லை அந்த ஒளி ஊடுருவு தன்மை அதில் வந்து அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த பின்னாடி ரெட்டினாவில் படுறது வந்து மிஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, நேரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்காங்க, நிச்சயமாக சாரை வந்து பாருங்கள். இங்கே கண் சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும் சிறப்பான சிகிச்சைகள் இல்லை, கிட்னி ஃபெயிலர், லிவர் ஃபெயிலர், அரமப்பட்டினா ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை, கிட்னி சார்ந்த பிரச்சனை, லிவர் பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பிபி இருக்குது, அது ஹெச்பிஎம்சி நார்மலாக ஆகவே இல்லை, இன்சுலின் போட்டுருக்காங்க அப்படின்னா இங்கே அனைத்து வகையான பிரச்சனையும் சிறப்பான சிகிச்சையில் கொடுக்குறாங்க. நீங்கள் அனைத்து மருந்துகளையும் மருத்துவர்களையும் போய் பாருங்கள். அதோடு சேர்த்து ஒரு டைம் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நிறைய ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் நம்ம நிறைய ப்ரூஃப் சாரோட போட்டிருக்கோம். பயனுள்ளவங்க கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுங்கள். நன்றிங்க. நன்றிங்க.